ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு சிறுவனின் அலறல் சத்தம் கேட்கிறது. விவசாயி ஓடிப்போய் பார்க்கிறார். சதுப்பு நிலத்தில் ஒரு சிறிய பையன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். சேரும் சகதியுமாக கிட்டத்தட்ட ஒரு புதைக்குழி மாதிரி இருக்கிறது. அவனை மூழ்கடிக்கும் அளவிற்கு சேறு சேர்ந்திருக்கிறது. அப்போது அவர் இறங்கி அந்த சிறுவனை காப்பாற்றி வெளியேற்றி விடுகிறார். அந்த சிறுவனும் சென்று விடுகிறான். மறுநாள் அந்த சிறுவனின் அப்பா அந்த விவசாயியை தேடி வருகிறார். நீங்கள் எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள். என் உயிரையே எனக்கு திருப்பி கொடுத்து விட்டீர்கள். என் மகன் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஏதாவது செய்தே ஆக வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவர் கேட்கிறார். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இதில் என்ன இருக்கிறது? மனிதன் மனிதனுக்கு செய்யும் உதவிதானே. நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் என்றவர் சொல்கிறார். இல்லை, என் மனம் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் கண்டிப்பாக என்னிடம் ஏதாவது உதவி வாங்கியே ஆக வேண்டும் என்று வந்தவர் சொல்கிறார். அந்த விவசாயியும் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். இல்லை, தயவு செய்து வற்புறுத்தாதீர்கள் என்று சொல்கிறார். இவர்கள் இருவரும் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த விவசாயியினுடைய மகன் வீட்டிற்குள் நுழைகிறான். நுழைந்தவுடனே வந்திருந்த அந்த பெரிய மனிதர், தம்பி நீ என்ன படித்து கொண்டிருக்கிறாய் என்று அவர் கேட்கிறார். நான் இப்போது என்னுடைய பள்ளி படிப்பை முடிக்கப் போகிறேன். கல்லூரியில் சேர்வதற்கு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறேன். இடம் கிடைக்குமா என்று தெரியவில்லை என்றவன் சொல்கிறான். உன் படிப்பிற்கு நான் பொறுப்பு. உங்கள் மகனை இந்த ஊரிலேயே நம்பர் 1 கல்லூரியில் சேர்ப்பேன். தயவு செய்து எனக்கு இந்த அனுமதி தாருங்கள். நான் உங்களுக்கு உதவி செய்யவில்லை. நீங்கள் என் மகனை காப்பாற்றினீர்கள். நான் உங்கள் மகனை காப்பாற்றவில்லை. ஏதோ என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று சொல்கிறார். இந்த சம்பவம் பிரிட்டனில் நடக்கிறது. அவர் பிரிட்டனில் நம்பர் 1 மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து விடுகிறார். அவரும் பெரிய படிப்பு படிக்கிறார். நன்றாக படிக்கிறார். நன்றாக படித்து பெரிய ஆராய்ச்சியாளராகவும் மாறுகிறார். பென்சிலின் கண்டுபிடிக்கிறார். அவர்தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். கதை இதோடு முடியவில்லை. அந்த பென்சிலின் என்ன செய்கிறதென்றால், ஏற்கனவே எந்த விவசாயியினால் அந்த சிறுவன் காப்பாற்றப்பட்டானோ அந்த சிறுவனுக்கு டைஃபாய்ட் காய்ச்சல் வருகிறது. அந்த காய்ச்சல் வந்த பிறகு இவர் ஃப்ளெமிங் கண்டுபிடித்த பென்சிலினை வைத்துத்தான் அவர் மீண்டும் காப்பாற்றப்படுகிறார். அந்த காப்பாற்றப்பட்ட நபர் யார் என்றால் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் பிரிட்டனில் புகழ்பெற்ற பிரதமர்களில் அவரும் ஒருவர். அந்த பெரியவர் யார் என்றால் வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய அப்பா. அவர் அப்பா ராண்டால்ஃப் சர்ச்சில். இந்த இயற்கையினுடைய விளையாட்டை பாருங்கள். விவசாயி யாரோ முன்பின் தெரியாத ஒருவரை காப்பாற்றவில்லை. அந்த பையனுடைய அப்பா விவசாயியினுடைய பையனை படிக்க வைக்கிறார். பையன் படித்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறான். மீண்டும் அந்த பெரிய மனிதருடைய பையனின் உயிரை 2வது முறையாக காப்பாற்றுகிறான். அவர் ஒரு 100 ரூபாய் கொடுத்துவிட்டு சென்றிருக்கலாம், உங்கள் உதவிக்கு நன்றி என்று. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த விவசாயினுடைய மகனுக்கு அப்படி ஒரு கல்லூரி கிடைத்திருக்காது. அப்படி ஒரு படிப்பு கிடைத்திருக்காது. அப்படி ஒரு ஆராய்ச்சி செய்து அப்படி ஒரு மருந்தை உலகத்திற்கே கொடுத்திருக்க முடியாது. உலகம் காப்பாற்றப்பட்டது ஒரு பக்கம் இருந்துவிட்டு போகட்டும், அவர் பையனே காப்பாற்றப்பட்டிருக்கிறார். என்றைக்குமே நாம் செய்யும் உதவி நம்மை கைவிடுவதே இல்லை. தர்மம் தலை காக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாம் எங்கேயோ யாருக்கோ எப்போதோ செய்த உதவிகள் வட்டியும் முதலுமாக நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் எப்போதும் உதவி செய்வதை நிறுத்தவே வேண்டாம். அது உண்மையிலேயே நாம் அடுத்தவர்களுக்கு செய்யவில்லை, நமக்கு தான் செய்து கொண்டிருக்கிறோம். இது வரலாற்று உண்மை. வெறும் ஆன்மீக தத்துவம் மட்டும் இல்லை. நாம் நல்லது செய்தால் நல்லது கிடைத்தே தீரும். அதனால் நாம் கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். பலனை எதிர்பார்க்க வேண்டாம். ஏன் எதிர்பார்க்க வேண்டாம் என்றால் அது வந்தே தீரும். அதனால் எதிர்பார்க்க வேண்டாம். ஓம் சாந்தி.